நண்பர்களுக்கு வணக்கம். ஆன்லைனில் ஒரு ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இவருடைய ஜென்ம லக்னம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலா லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய், சந்திரன் வந்து இரண்டாம் இடத்துல, அதாவது விருச்சகத்தில், சூரியன் புதன் வந்து பார்த்திங்கன்னா தனுரில், தனுசு ராசியில், சுக்ரன் வந்து மகரத்தில், சனி ராகு வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்காங்க, குரு கேது வந்து கன்னி ராசியில் இருக்காங்க. இவர் என்ன கேள்வி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவருக்கு வந்து ஆக்சுவலாக வந்து கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து கேள்வியாக இருக்குது. இவருக்கு கடன் வந்து எப்போது தீரும்ன்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்டிருக்கார் அவர். இப்போது பொதுவாக வந்து ஜென்ம லக்னத்துக்கு ஆறாம் பாவத்தில் வந்து ஏஎல்பி லக்னம் போச்சு அப்படின்னாவே அவர் வந்து இந்த கடன் வந்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? மெயினாக இந்த ஜாதகருக்கு, இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு எல்லாமே பார்க்கும்போது கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன், ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற ஏஎல்பி லக்னன் லக்னாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கார். அதாவது 1-10 இடத்துக்குரியவன், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயமாக கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? தொழில் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட கடன்கள் வந்து இவருக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இந்த அந்த கடன் வந்து இந்த வட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும். ஆக்சுவலாக இது பிறப்பினுடைய கர்மா ஆக்சுவலாக, அதனால் வந்து நம்ம திடீர்னு அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போது ஏஎல்பி லக்னத்துக்கு 1-10 இடத்துக்குரியவன் வந்து பார்த்திங்கன்னா ஏஎல்பி லக்னத்துக்கு ஏழாம் பாவத்தில் இருக்கார். கூடவே வந்து கேத்துவம் வந்து அந்த இடத்துல கேத்து இருக்கிறது, ஏஎல்பியில் மீன ராசியில், மீன லக்னத்திலேருந்து ஏஎல்பி லக்னத்திலேருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல கேத்து இருக்கிறது கடன் வந்து அதிகப்படுத்தும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு அமைப்பு இவருக்கு, ஜாதகருக்கு இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டாவது ஏஎல்பி லக்னத்திலேயே பார்த்தீங்கன்னா லாப விரையாதிபதி. ஓகேங்களா? அதாவது லாப விரையாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி ராகுவோடு சேர்ந்து வந்து ஏஎல்பி லக்னத்திலேயே இருக்கார். ஆக்சுவலாக அப்போது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இவருடைய லாபம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக திடீர்னு கடன் வாங்க வேண்டிய அவசியம் வந்து இவருக்கு வந்துட்டுருக்கோம். அதனால் வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து இந்த ஜாதகருடைய கர்மா. இது எப்போ தீரும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. ஆக்சுவலாக இப்போ ஏஎல்பி லக்னத்துக்கு நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஎல்பி லக்ன நட்சத்திர புள்ளி வந்து ரேவதி நட்சத்திரம் போயிட்டுருக்கு. இந்த ரேவதி நட்சத்திர அதிபதி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு 10 இடத்துல இருக்கார். ஓகேங்களா? தொழில் நல்லாயிருக்கும், சம்பாதிக்கலாம் நல்லாயிருக்கும், அதெல்லாம் ஓகே, வருமானம் வரும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பட்டு கூடவே சேர்ந்து அழுத்தத்தையும் கொடுக்கும், பிரச்சனையும் கொடுக்கும், கடனையும் அதிகமாக கொடுக்கும். ஏஎல்பி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துக்குரிய சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஎல்பி லக்னத்துக்கு 10 இடத்துல உட்கார்ந்துருக்குறது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, அப்போது அவர் பண்ணுற தொழிலே கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி வரும் அது. ஆக்சுவலாக அதனால் இந்த கடன் தீர்றது வந்து இப்போது வந்து நடக்கிற விஷயம் கிடையாது. இப்போது ஏஎல்பி லக்னம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த ராசி வந்து மேஷத்தில் போகும்போதும் சரி, ஏஎல்பி லக்னம் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் போகும்போதும் சரி, அஸ்வினி நட்சத்திராதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது, அவரும் வந்து ஏஎல்பி லக்னத்துக்கு அந்த மேஷ ராசியில் போகும்போதும் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்தில் இருக்கார். அப்போ கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அழுத்தத்தை கொடுக்கும்ன்றதான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு வந்து கடன் கொடுக்கக்கூடிய சக்தியை வந்து ஆண்டவன் வந்து கொடுப்பார். நீங்கள் ரெகுலராக வந்து லக்ஷ்மி பூஜையை வந்து ரெகுலராக பண்ணுங்கள். அந்த திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து வரக்கூடிய நேரம் இது. ஆக்சுவலாக
இது இது அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 மேலே ஒரு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அப்படின்றதுனால நீங்கள் வந்து லக்ஷ்மி பூஜையை பண்ணுங்கள். ஓகேங்களா, ரெகுலராக லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய இறைவன் ப்ளஸ் பண்ணுவார் கண்டிப்பாக. இதுலேருந்து நீங்கள் மீளணும் அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி சார், வணக்கம். இந்த லக்ஷ்மி பூஜையை தொடர்ந்து பண்ணுங்கள் சார், நிறைய விஷயங்கள் மாறும். தேங்க்யூ சார், தேங்க்யூ.